எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, வெண்டைக்காய் ஸ்பைசியான வெண்டைக்காய் பொரியல் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க வெண்டைக்காய் வந்து இப்படி நொடியும் போது நொடியணும், இந்த மாதிரி இருக்க கூடாது. அப்ப வந்து இது முட்டலானது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, இதெல்லாம் வெட்ட வேண்டாம். நல்லா நொடியணும், இப்படி டப்புன்னு நொடியணும். அதெல்லாம் நாங்க வந்து இங்க நல்லா வாஷ் பண்ணி தொடச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம். முட்டலை நாங்க வந்து உள்ள இருக்கிற விதை இருக்கும், அதை வந்து நாங்க உடச்சு சாப்பிட்டு தான் தூரப்படுவோம். பாருங்க, இந்த விதையெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். நடுவில் அப்படியே இப்படி உரிச்சு எடுத்துடணும். நம்ம வந்து வெளியே தோலையே சாப்பிட முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்ப கடிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும். இது வந்து அப்படியே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, அப்படியே சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். பச்சையை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, நமக்கு வந்து ஞாபக சக்தி வந்து என்ன ரொம்ப அதிகமாகும். பச்சையை வந்து நிறைய சாப்பிட முடியாது, இதே பொரியலாக செஞ்சு சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம். இப்போ வாங்க, நம்ம பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம். இப்போ நம்ம நம்மளோட வெண்டைக்காய் போடலாம். இப்போ வந்து இதை நல்லா கலரிக்கலாம். கிண்ட கிண்ட நமக்கு நூல் மாதிரி வரும், அந்த நூல் வந்து வரும்போது போகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படியே கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும், அதனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கச்சில தேவையான அளவு உப்பு, இப்போ சீரகம் போட்டுடலாம். அதனால் நொறுக்கி போட்டுக்கோங்க, அப்போ அதோட வாசம் இருக்கும். நம்ம கலர் கலரை காய் வந்து நல்லா சுருங்கிட்டே வரும், நல்லா சுருங்குற வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கலாம். பாருங்க, நூல் நூலாக வர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குன்னு கலராமல் இருந்துடாதீங்க. நம்ம கலரை கலரை அப்படியே மறைஞ்சு போயிடும் நூல்லாம், அதனால் நல்லா கை விடாமல் கலரிட்டே இருங்க. மேக்ஸ்லாம் நல்லா போடலாம், நீங்கள் வெண்டைக்காய் டெய்லி வச்சு கொடுத்தீங்கன்னா மேக சுற்றி நல்லா அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு. பாருங்க, இது வந்து நம்ம கலரிக்கிட்டே இருந்தாலும் இந்த நூல் நூலாக வரது வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்பு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், நல்லா சுருண்டுருச்சு, உங்களுக்கே தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திருவினை தேங்காய், கொஞ்ச நேரத்தில் அந்த நூல்லாம் மறைஞ்சே போயிடுச்சு. பாருங்கள், ஒன்று ஒன்று நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, நூலையே காணும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஸ்பைசியான வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையே ஆளை தூக்குது. ஓகே, வாங்க இது நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே நாங்கள் பருப்பு சிறுகீர கடையல் அது பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் அது கூட பருப்பு குழம்பு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம நம்மளோட வெண்டைக்காய் பொரியலை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சொல்ல வார்த்தையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ராம் சேனல் ஆரியஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.